ஹாய் மக்களே, வெல்கம் டு கார்டன் அப்டேட்ஸ் இன் மஹாஸ் கிரியேட்டிவ் கார்னர். இந்த வீடியோவில் ஃப்ரம் ஜான்வரி டு ஏப்ரல் வரைக்கும் என்னெல்லாம் கீரை செடியை வந்து நம்ம வளர்க்க முடியுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே குவைட்டில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செடிங்க வந்து இங்கே ஈஸியாக வளருது. ஸோ அதெல்லாம் என்ன செடின்றதை பற்றியும் அதெல்லாம் எப்படி வளர்க்கலாம், ஸோ அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஏப்ரல் ஆல்ரெடி வந்து பீக் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும், இந்த பீக் சம்மரில் கூட நம்மளுக்கு தேவையான கிச்சன் ஹர்ப்ஸ்லாம் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய அந்த 10 க்ரீன் வண்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது டு ஸ்டார்ட் வித், இந்த கீரை பேர் வந்து சுக்காங்கீரை, சுக்கக்கூரைன்னு தெலுங்கில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து சோரல் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி நிறைய பேருக்கு இந்த கீரையை பற்றி தெரியாது. இது வந்து ரொம்பவே ஆந்திரா சைடில் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த கீரை வந்து ரொம்ப ஈஸியாக குவைட்டில் வளருது, அங்கங்கே ரோட் சைடில் கூட நம்ம பார்க்க முடியும். இந்த கீரை வந்து எல்லா கீரையிலையும் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, பட் இந்த கீரையில் வந்து பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, டேஸ்ட் வைஸும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நல்ல ஒரு சோர் டேஸ்ட் அண்ட் டேங்கி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இட் ஹேஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி. அது மட்டும் இல்லை, வந்து இட் இஸ் வெரி ரிச் இன் பொட்டாசியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ், சோடியம், அயன் எல்லாமே. கீரையில் நம்ம சட்னி பண்ணலாம், தாளில் போட்டு பண்ணலாம், அப்புறம் மட்டன் வச்சு கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே எம்மியாக இருக்கும். இதோட ஃப்ளவர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பேபி பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும், ரொம்பவே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் 2-3 வாட்டி வந்து இந்த கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த சீட்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர் சோ பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடணும். ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆர்கானிக் சோரல் லீவ்ஸ் ரெடி ஃபார் குக்கிங். நம்மளோட அடுத்த க்ரீன் வண்டர் பார்த்திங்கன்னா பாலக்கீரை. இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரெட்டு, அண்ட் அடிக்கடி நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற கீரை இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த பாலக்கீரையோட ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. பொதுவாக நிறைய கீரை செடிகளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து அந்த லீவ்ஸை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து நல்ல வந்து அந்த லீவ்ஸ் வந்து இன்னும் நிறைய வரும், ஃப்ளவர்ஸ் வராது. ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட்டோட க்ரோத் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணி சீட்ஸ்க்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாலக்கீரையில் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் கே, அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. இந்த சீட்ஸை வந்து நான் டிசம்பர் எண்டில் போட்டேன். ஸோ 2 மாதம் ஆகும் இந்த செடி வளர்கிறதுக்கு. மேக்ஸிமம் ஒரு 2-3 வாட்டி வந்து இந்த லீவ்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அப்போது ரீக்ரோத் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரில் வந்து ஏர்லி ஸ்ப்ரிங் அந்த டைமில் வந்து நம்ம போட்டுருணும். ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆர்கானிக் ஃப்ரெஷ் பாலக் லீவ்ஸ் வந்து ரெடி. அடுத்த க்ரீன் வண்டர் வந்து ஸ்வீட் இட்டாலியன் பேசில். இது வந்து ரொம்பவே ஒரு ப்ளீஸிங் அரோமா, அதுக்கப்புறம் டெலிஷியஸ் டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹர்பு. இதோட லீவ்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம டிஷ்ஷஸ்க்கு. இதை வந்து நம்ம சூப்ஸு, அதுக்கப்புறம் ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பெஸ்டோ சாஸ் இதெல்லாம் வந்து இதை வச்சு பண்ணலாம். இந்த பர்பிள் ஃப்ளவர் பட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடணும், அப்போ தான் வந்து லீஃப் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இந்த பேசில் பிளான்ட் வந்து வின்டர் டைமில் வந்து ரொம்ப க்ரோத் இருக்காது, இது வந்து ஒரு சம்மர் பிளான்ட்டு. ஸோ சம்மர் வரும்போது நல்லாவே இதோட லீவ்ஸு எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் இதோட லெவல்ஸ் எல்லாம் வந்து குறைக்கும். இதில் இருக்க மெக்னீஷியம் வந்து பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து முளக்கீரை. முளக்கீரை வந்து ரொம்பவே நியூட்ரிஷியஸ் அண்ட் ரொம்ப டெலிஷியஸ் டேஸ்ட் இருக்கக்கூடிய கீரை. இந்த கீரையை நம்ம கன்சியூம் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம பாடிக்கு. ஸோ வந்து இந்த சம்மர் டைமுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு இந்த கீரை. இந்த கீரையோட தண்டை கூட நம்ம எல்லா டிஷ்ஷஸ்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிளட் கிளென்சர் கூட இந்த கீரை. இந்த மாதிரி நம்ம ஸ்டெம்மோடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சைட் பிரான்ச்சஸ் நிறையவே வரும். ஸோ அதுலேருந்து வந்து நிறைய நம்மளுக்கு வந்து லீவ்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளே க்ரோ பண்ணுற க்ரீன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குது. அது எந்த டிஷ்ஷில் நம்ம கொஞ்சம் போட்டால் கூட அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். வெயிலுக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய முளக்கீரை வந்து ரெடி. அடுத்து வந்து கொரியாண்டர் லீவ்ஸு. இது இல்லாத சவுத் இந்தியன் டிஷ்ஷஸே இல்லை, அந்த அளவுக்கு வந்து இது நம்ம எல்லா டிஷ்ஷஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கொத்தமல்லி வந்து எல்லா சீசன்லேயும் வந்து எப்படி வளர்க்கலான்ற பற்றின வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
அப்பப்போ தேவையான கொத்தமல்லியை வந்து நம்ம கிள்ளி எடுத்துக்கிட்டோன்னா அது திருப்பியும் ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸு சீட்ஸ் எல்லாமே வளர்ந்துடுச்சு. அடுத்து க்ரீன் வெண்டர் வந்து ஆரிகுலா லீவ்ஸு. இது வந்து இங்கே ரொம்பவே ஈஸியாக வளருது. இதெல்லாம் வந்து சாலட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஹை ரிச் இன் கால்சியம் அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இது நல்லா வளரக்கூடிய சீசன் வந்து ஏர்லி ஸ்ப்ரிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த சீசன். ஃப்ளவர்ஸு சீட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை வந்து ராக்கெட் லீவ்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு பேல் எல்லோ கலரில் இருக்கும். அடுத்த க்ரீன் வண்டர் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. பொதுவாக நம்மளை சுற்றி வளர்கிற செடியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் மணத்தக்காளி வந்து நம்மளை சுற்றி நிறைய வளர்ந்துருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து தெரியாமலே இருக்குது. மெயினாக வந்து ஸ்டமக் அண்ட் மவுத் அல்சருக்கு வந்து இது வந்து எக்ஸலண்ட் ரெமெடி. இது ஒன்ஸ் ஒரு வாட்டி க்ரோ பண்ணாலே போதும், எப்போவுமே நம்ம கார்டனில் தண்ணி படும்போது தானாகவே முளைச்சி வரும். இந்த கீரையை ஆல்மோஸ்ட் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து எடுத்துகிட்ருப்பேன். ஸோ அது வந்து எடுக்க எடுக்க தான் வந்து இதில் வந்து நிறைய சைட் பிரான்ச்சஸ் வந்து நல்ல புஷியாக வளரும் இந்த செடி. மணத்தக்காளி காய் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அது வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது பழுத்து வந்து பிளாக் கலராக மாறும். அந்த பழத்தை வந்து அப்படியே ராவாக கூட சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் வந்து பிளண்ட்டாக இருந்தால் கூட அதுக்கு அவ்வளோ நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது அதில். இந்த பழத்தெல்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வத்தல் மாதிரி இந்த ஹோல் இயரும் நம்ம யூஸ் பண்ணலாம். கீரையை பார்த்திங்கன்னா தால் கூட அப்புறம் அதை வந்து சூப் மாதிரி கூட நம்ம வந்து குக் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த க்ரீன் வெண்டர் வந்து மின்ட்டு. மின்ட் வந்து ஒரு பாப்புலர் ஹர்ப். இதோட லீவ்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட இல்லாட்டி வந்து ட்ரை பண்ணி கூட நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மின்ட் லீவ்ஸ்க்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் இருக்குது. ஸோ இந்த சம்மர் டைம்லலாம் வந்து இந்த மின்ட் லீவ்ஸை வந்து எல்லா ஜூஸ்லேயும் சேர்த்து நம்ம குடித்தோம்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அதே டைமில் வந்து டைஜஷனுக்கும் அது வந்து ரொம்ப நல்லது. புதினா வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம்மை மட்டும் வச்சாலே போதும், அந்த ஸ்டெம் த்ரூவாகவே ஈஸியாக ப்ராப்பகேட் ஆகி வளர்ந்துடும். இந்த மாதிரி தரையில் நம்ம வச்சு வளர்த்தோன்னா அது வந்து வீடு மாதிரி ஃபுல்லாக வந்து ப்ராப்பகேட் ஆகி வளரும். நம்ம எல்லாரோட ஃபேவரட் பிரியாணியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே புதினா தான். ஸோ புதினாவை வந்து நம்ம பாட்லேயோ இல்லை இந்த மாதிரி கிரவுண்ட் கிடச்சாலையோ நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு தேவையான புதினாவை வந்து டெய்லியுமே நம்ம வந்து எடுக்கலாம். இந்த சம்மருக்கு நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக புதினாவை பறித்து வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பண்ணி குடித்தா ரொம்ப ஒரு கூலிங் ஃபீல் கிடைக்கும். அடுத்த க்ரீன் வெண்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா டேமரின் லீவ்ஸு. டேமரின் லீவ்ஸ் வந்து எடிபிள். இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணதில்லை. பட் வந்து இந்த டெண்டர் டேமரின் லீவ்ஸ் வந்து நல்ல வந்து சட்னிக்கு, அதுக்கப்புறம் வந்து சூப்புக்கு, இல்லாட்டி தாலில் போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே இருக்குது. இதுவும் வந்து ஒரு எக்ஸலண்ட் பிளட் ப்யூரிஃபையர். இது பார்த்திங்கன்னா எவர் க்ரீன் மாதிரி எப்போவுமே இந்த ஹோல் இயர் வரக்கூடியது. பட் சீசன் பொறுத்து சில டைம் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஷெட் அவுட் ஆகிட்டு திருப்பியும் வந்து ஸ்ப்ரிங் டைமில் வந்து நல்லா திருப்பியும் அந்த லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்டனர்ஸோட ஃபேவரட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா டிஷ்ஷஸ்லேயும் போடுவேன். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் ஆனியன்ஸை நம்ம வச்சுட்டோன்னா வித்தின் ஒரு 1 month ஸ்பேனில் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக 2-3 times வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை. ஸோ வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ண 10 க்ரீன் வண்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். இது மட்டும் இல்லை, இன்னுமே கறி லீவ்ஸு, வெந்தயக்கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, ஸோ இதெல்லாம் கூட இங்கே ஈஸியாக க்ரோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசர்ட் பிளேஸில் கூட ஆல்மோஸ்ட் டெய்லி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நல்லா வளருது இங்கே. இதில் பார்த்திங்கன்னா சில கீரைலாம் நம்மளுக்கு சென்னையில் கூட கிடைக்கிறது இல்லை. நம்ம வளர்க்குற காய்கறியை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இன்னுமே வந்து நிறைய கார்டன் அப்டேட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன் டு மஹாஸ் கிரியேட்டிவ் கார்னர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.